இப்போ உடல் உறுப்புகளை நல்லா வலிமையாக வச்சுக்கிறதுக்கும் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி வர்றதுக்கும் என்ன பண்ணலாம் இப்போ இயற்கையில் அதுக்கு ஒரு பெரிய ஆராய்ச்சி நடந்துக்கிட்டுருக்கு உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுக்குமே பலப்படுத்து கொண்டு பலப்படுத்துவதற்குண்டான உணவு பயிற்சி அதன் மூலமாக நாம் உடலை சீராக வைத்துக்கொள்ளலாம் இப்போ நாம் ஒவ்வொரு பாகமாக பார்ப்போம் இப்போ தலைக்கு நாம் எண்ணெய் வைக்கிறோம் அது உடனுடைய வெப்பநிலையை சமமாக வைத்துக் கொள்வதற்கு தலைநிலைக்கு என்ன வைக்கணும்னு நம்ம பெரியவங்க வச்சுருக்குறாங்க அது ஒரு காலத்தில் என்ன மாதிரி எண்ணெய் இருந்ததுன்னா விளக்கெண்ணை தான் விளக்கெண்ண தான் அதிகமான வெப்பத்தை குறைக்கும் ஆனால் அதுக்கு பிறகு நாம் அந்த வெ வெளக்கெண்ணையை விட்டுட்டு வேறு எண்ணெயை வச்சோம் இப்போ வந்து வெண்ணெயை வைக்கிறது அதனால் இது வெப்பநாடாக இருக்கிறதுனால தலைக்கு எண்ணெய் வைக்கணும் அது நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா விளக்கெண்ணெய் இல்லைன்னா மூணும் கலந்து வச்சுக்கலாம் அப்போ தலையை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால் விளக்கெண்ணெய் வைக்கணும் கண்களுக்கு கொஞ்சம் சிகப்பாக இருக்குது கண்ணில் பிரச்சனை இருக்குது இரவு நேரத்தில் நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் எனக்கு சரியாக தூக்கம் வர மாட்டேங்குது கண்ணில் கருவணை இருக்குது இந்த மாதிரி இருக்கிறவங்க கண்ணில் விளக்கெண்ணெய் போடலாம் இந்த மூக்கு வந்து இந்த மூளையினுடைய கழிவுகளை தலையில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு கருவி அதை சுத்தமாக வைத்துக்கொள்ளணும் அதன் மூலமாகத்தான் நமக்கு லங்ஸ் வரைக்கும் ஒரு சுவாசம் நடந்து கொண்டிருக்கிறது அப்போ லங்ஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் மூக்கோழியாக தான் வெளியே வரும் அப்போ தொண்டையிலே சளி கட்டும் மூக்கிலே சளி கட்டும் சதை வளரும் மூக்கில் ஈஸ்னோ இருக்கும் இந்த மாதிரி நோய்கள் வரும்போது அதை நாம் உடற்பயிற்சி பயிற்சி மூலமாக குணப்படுத்திக்கலாம் அதோடு ஆயுர்வேதத்தில் மிகச்சிறந்த ஒரு எண்ணெய் இருக்கிறது அணு தைலம் ஆயுர்வேத மருத்துவத்தில் தைலம் மிக உயர்வான ஒரு மருத்துவம் அதை ஒரு ரெண்டு சொட்டு விட்டேங்கன்னா மூக்கில் இருக்கக்கூடிய அந்த நோயெல்லாம் குணமாகி சுவாசம் சரியாக நடக்கும் அந்த சளிலாம் வெளியேறும் அப்போ கண்ணுக்கு விளக்கெண்ணெய் மூக்குக்கு அணு தைலம் அதே மாதிரி காதுக்கு சுத்தப்படுத்தக்கூடாது எப்போதுமே காதை சுத்தப்படுத்தக்கூடாது காதில் ஒரு சில நோய் தான் வரும் காது இரைச்சல் காது கேளாமை காதில் வடிதல் இதுதான் காதில் வரக்கூடிய நோய்கள் அதுக்கு இதே அணு தைலத்தை அது காலையில் ரெண்டு ரெண்டு சொட்டு விட்டு ஒரு பஞ்சு வச்சுட்டீங்கன்னா அது சரியாக போகும் அதே மாதிரி அடுத்து வாய் இந்த வாயில் எண்ணெய் கொப்பளித்தல் பண்ணலாம் இல்லைன்னு சொன்னால் நெய் கொப்பளித்தல் பண்ணலாம் ஒரு நல்ல தூய்மையான நெய் இல்லைன்னு சொன்னால் ரீஃபண்ட் இல்லாத நல்ல நெய் இது நாம் ஆயில் புல்லிங் பண்ணுறதுனால நமக்கு இந்த ஈறுகள் பலமாகவும் பற்கள் பலமாகவும் நாக்கில் இருக்கக்கூடிய ஒன்பதாயிரம் சுவையரும்புகள் பலமாகவும் உமிழ்நீர் சுரப்பிகள் நன்றாக வேலை செய்யும் நாம் உடலில் ஒன்பது ஓட்டை இருக்குது கண் ரெண்டு மூக்கு ரெண்டு காது ரெண்டு ஆறு வாய் ஒன்று ஏழு கருவாய் எருவாயும் ஒம்பது இந்த ஒன்பது ஓட்டைகளை குணப்படுத்தணும் சுத்தப்படுத்தணும் இப்போ கண்ணை சுத்தப்படுத்துறதுக்கு பார்த்தோம் மூக்கை சுத்தப்படுத்துறது பார்த்தோம் வாயை சுத்தப்படுத்துறது பார்த்தோம் அதே மாதிரி மலக்குடலை சுத்தப்படுத்தி கொள்வதற்கு எனிமா மூலமாக அதை மலக்குடலை சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் மூட்டு வலி இந்த மாதிரி ஜாயின்ட் பெயின் வருவதற்கு நம்ம பாரம்பரியமான ஒரு எண்ணெய் வச்சுருக்கோம் ஐந்தெண்ணெய் எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் புங்கு எண்ணெய் இந்த மாதிரி ஐந்து எண்ணெய் நாம் பயன்படுத்தலாம் இதெல்லாம் எண்ணெய்கள் மூலமாக உடலை சீர்படுத்தி கொள்வது அப்போ ஒவ்வொரு உறுப்புக்கும் நாம் வந்து ஒரு பயிற்சி கொடுக்கணும் லங்ஸுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கணும் நுரையீரலுக்கு இது இருதயத்துக்கு ஒரு பயிற்சி கொடுக்கணும் அதெல்லாம் மூச்சு பயிற்சியில் நிறைய பயிற்சிகள் இருக்குது ஒவ்வொரு பாகத்துக்கும் பயிற்சி கொடுக்குற அளவுக்கு மூச்சு பயிற்சியில் நிறைய இருக்குது அதே மாதிரி மூலிகைகள் மூலமாக இந்த உடல் உறுப்புகள் உள்ளுறுப்புகளை பலப்படுத்தி கொள்ளலாம் இப்போ நமக்கு வந்து நுரையீரல் சம்மந்தமாக தான் நிறைய நோய்கள் வருகிறது சளி இருமல் வறட்டுருமல் ஈஸ்னோபோலியா அதே மாதிரி சா ஆஸ்துமா டிபி சயம் இது மாதிரி நிறைய நுரையீரல் மூலமாக நோய் வருது அதுக்கு மிகச்சிறந்த மூலிகள் என்ன அப்படின்னு சொன்னால் தூதுவேளை கண்டங்கத்திரி ஆடாதோடை துளசி கரிசா கரிசலாங்கண்ணி சுக்கு மிளகு திப்பிலி சித்தரத்தை இதெல்லாம் போட்டு அடிக்கடி நாம் அதை உபயோகப்படுத்தினா லங்ஸு சுத்தமாகும் இருதயம் பலமாக இருக்கிறதுக்கு வெண்தாமரை செந்தாமரை கஷாயமாக வச்சு டீ மாதிரி சாப்பிட்லாம் கல்லீரல் பலமாக இருக்கிறதுக்கு கரிசலாங்கண்ணி கீவா நெல்லி அந்த மூலிகைகள் நமக்கு கல்லீரலை பலப்படுத்தும் சிறுநீரகங்கள் பலப்படுத்துவதற்கு சிறு நெறிஞ்சில் சிறுபீழை கன்னிப்பீழைன்னு சொல்லுவாங்க சில இடங்களில் கூரப்பூன்னு சொல்லுவாங்க அதனுடைய இலை எடுத்து சாப்பிட்டோம்னா அந்த சிறுநீரகங்கள் பலமாகும் சிறுநீரக கற்கள் கரையும் சிறுநீரக தாரை அதாவது சிறுநீரகலேருந்து வெளியே வெளியேற்றப்படுகிற அந்த நீர் குழாய் அதில் வரக்கூடிய நோய்கள்லாம் குணமாகும் யூரினரி இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய அது இந்த சிறுநெருஞ்சல் மூலமாக குணப்படுத்தலாம் இப்படி மூலிகைகள் மூலமாக உடல் முழுவதும் குணப்படுத்தணும் இந்த தோலை குணப்படுத்துவதற்கு நாம் இந்த மண்குளியல் போடணும் வாழையிலே குளியல் போடணும் தினசரி காலையில் அதிகாலையிலே குளிக்கணும் சாயந்தரம் குளிக்கணும் வெப்பமான இடங்களில் இருக்கும்போது இந்த இடுப்பு குளியல் போடலாம் கொஞ்சம் சரியான முறையில் வெளியே போகலேன்னு சொன்னால் விளக்கெண்ணெய் சாப்பிட்டுக்கலாம் காய்கறி கீரை பழங்கள் அதிகமாக சாப்பிட்டுக்கலாம் அப்போ இந்த குடலை சுத்தப்படுத்தணும் இந்த உடலுடைய ஒவ்வொரு பாகத்தையும் சுத்தப்படுத்தணும் இந்த சுத்தப்படுத்துறது என்பது தான் காளைக்கடன் பசிக்கலென்னா சாப்பிடக்கூடாது இப்போ இறப்பை நல்ல வலுவாக வேலை பார்க்கணுன்னா இஞ்சி சிறு குடல் நன்றாக வேலை சேர்க் சேர்க்கணுன்னா சுக்கு மலக்குடல் நன்றாக வேலை செய்யணும்னு சொன்னால் கடுக்கா அதான் சுக்கு காலை இழிஞ்சி கடும்புகள் சுக்கு இரவு கடுக்காத்தின்றால் கோழி ஒன்று எடிந்தவன் எழிந்து போகலாம்னு சொல்கிறான் அப்போ இதெல்லாம் பலப்படுத்திக்கணும் உள்ளுறுப்புகளெலாம் பலப்படுத்திக்கணும் அதே மாதிரி நரம்புகளை பலப்படுத்தி கொள்ளணும் நரம்புகளை பலப்படுத்தி கொள்வதற்கு சில மூலிகைகள் இருக்குது அதாவது தண்ணீர் விட்டான் கிழங்கு அமுக்குரா கிழங்கு இந்த முருங்கை பிசுனு கருவேலம் பிசுனு இதெல்லாம் நம்ம விந்துவை பலப்படுத்தும் நர்வஸை பலப்படுத்தும் அது போக நல்ல உடற்பயிற்சியின் மூலமாக தசை நாடுகளை இயக்கு போன்று வைத்துக்கொள்ளலாம் அப்போ உடற்பயிற்சி பண்ணணும் அதோடு மனம் உடலை சார்ந்து இருக்கிறதுனால மனதுக்கு ஒரு முப்பது நிமிஷமாவது குறைந்தபட்சம் தியானம் இருக்கணும் அப்போ ஒரு சீரான வாழ்க்கை வாழணும்னு சொன்னால் ஒரு அதிகாலையில் எழுவது வே முன்னக்கூடியே உறங்குவது அப்போ இடையில இந்த உணவு உணவு தான் நம்ம அதிகமாக கெடுக்குது அந்த உணவு பசிக்குலேயான சாப்பிடக்கூடாது இடைவெளியிலே சாப்பிடக்கூடாது தண்ணீர் கலந்த உணவை சாப்பிடணும் எண்ணெய் பலகாரத்தை சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி ஒரு முறையான வாழ்க்கையை வச்சுக்கிட்டோன்னு சொன்னால் தினசரி இந்த உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளையும் சுத்தப்படுத்தி கொண்டே வந்தால் எல்லா உறுப்புகளும் ஆரோக்கியமாக வலுவாக நடக்கும் நோய் எதிர்ப்பு திறன் அதிகமாயிரும் நமக்கு நோய் வருவதற்குண்டான வாய்ப்பு குறையும்